பண்ணை வீட்டில் பாலியல் நடத்திய வழக்கில் தேடப்பட்டு வந்த மேகாலய பாஜக துணைத் தலைவர் பெர்னாட் மார்க் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். மேகாலய மாநிலத்தின் துரா பகுதியில் இருக்கும் பெர்னாட் மராக்கின் பண்ணை வீட்டில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சமீபத்தில் போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டனர். அங்கிருந்த 23 பெண்கள் உட்பட 73 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த துரா நீதிமன்றம் பெர்னாண்ட் மராக்கிக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டது. மேகாலய போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவரை தேடி வந்தனர். முந்தைய நாள் வரை மேகாலய அரசு தன் பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் இந்த சோதனையில் ஈடுபட்டதாக தெரிவித்த பெர்னாண்ட் மராக் போலீசார் தேடுவதை அறிந்து தலைமறைவாகிவிட்டார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேச போலீசார் ஹபூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மராக் ஒரு காரில் இருப்பதை அறிந்து போலீசார் அவரை கைது செய்தனர். அவரை தனிப்படை போலீசார் மேகாலயாவிற்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த 2001 முதல் அவருக்கு எதிராக 25 மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.